சோஷியல் மீடியாவில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் சோஷியல் மீடியா மூலமாக தான் இன்னைக்கு தேதிக்கு நிறைய ஸ்பேம்ஸ்லாம் நடக்குது. யாரோ ஒரு பொண்ணுலாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து என்னை கத்தியால் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை டெய்லி நைட் வந்து பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, கத்தினால் என்னை வந்து கீறிருக்காங்க. பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் போட்டு அந்த ரூமில் வந்து அவங்களுக்குள்ளே போனதுக்கப்புறமாவே வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கும்போது அவங்க கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான நிறையா கிளிப்ஸ்லாம் எடுத்து ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. சோதனை பண்ணுறாங்க, பண்ணும்பொழுது தான் தெரிய வருது இந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணாக இந்த விஷயத்த செய்யணும். ரிஃப்ளெக்ட் நேர்களுக்கு வணக்கம். உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க நந்திதா. இன்னைக்கு தேதிக்கு நம்ம யாரையா ஏமாத்தணும் அப்படின்னு நினைச்சா அது ரொம்ப சுலபமாகவே பண்ண முடியுது இந்த சோஷியல் மீடியாவில். சோஷியல் மீடியாவில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் சோஷியல் மீடியா மூலமாக தான் இன்னைக்கு தேதிக்கு நிறைய ஸ்பேம்ஸ்லாம் நடக்குது. அந்த மாதிரி ரெண்டு ஸ்பேம் நியூஸ் தான் இன்னைக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதல் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் திடீர்னு வந்து ஒரு நாள் நைட்டு ஒரு இளைஞர் வந்து ரொம்ப வேகமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவர் ரொம்ப பதட்டமாக போய் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வைக்குது. அப்படி அந்த இளைஞர் வந்து போலீஸ்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, எங்கள் ரெண்டு பேருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் கூட ஆயிடுச்சு, யாரோ ஒரு பொண்ணுலாம் கிடையாது, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து என்னை கத்தியால் குத்திடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை டெய்லி நைட் வந்து பயமுறுத்துறாங்க, மிரட்டுறாங்க, கத்தினால் என்னை வந்து கீறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் உடம்புல வந்து கீறப்பட்ட அந்த விஷயங்களெல்லாம் வந்து போலீஸ்கிட்ட காட்டுறாரு. போலீஸ் வந்து விசாரிக்கும் பொழுது அவர் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். என்னென்னா, இந்த பொண்ணை வந்து இந்த பொண்ணுடைய பேர் வந்து ஜமீமா அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பேர். இந்த பொண்ணை வந்து நான் சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் தான் வந்து பார்த்துருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாள் திடீர்னு இந்த பொண்ணுடைய ரீல்ஸும் இந்த பொண்ணுடைய ஃபோட்டோஸும் எனக்கு சஜஷனில் வந்துருந்துச்சு. உள்ளே அந்த பொண்ணோட ஐடியில் போயிட்டு நான் அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கு வந்து லைக்ஸ்லாம் போட்டுட்டு நான் சாதாரணமாக அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த அக்கௌண்ட்லேருந்து எனக்கே வந்து மெசேஜ் வந்துச்சு. மெசேஜ் வந்து ஹாய் என்ன பண்ணுறீங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலான மெசேஜ் வந்து எனக்கு வந்துருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணுக்கு நான் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். எனக்கும் அந்த பொண்ணு மேலே லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால தான் நானும் ரிப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ரிப்ளை பண்ணி நாங்கள் கொஞ்சம் நாட்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேசும்பொழுது எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எனக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு என்கிட்ட இந்த மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்குற மாதிரியான டாக்ஸை வந்து எடுத்து அவங்க தான் என்கிட்ட வந்து ப்ரப்போஸும் பண்ணாங்க. எனக்கும் அவங்கள பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறதுனால நானும் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நாங்கள் கொஞ்ச நாள் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் அம்மாக்கிட்ட வந்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுனீங்க அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லி, அந்த பொண்ணுக்கு என்னென்னா அம்மா அப்பா கிடையாது, அதனால் அவங்க வந்து ஃபேமிலி வேணும் அப்படிங்கிறத தான் ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அதனால தான் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டதாக அவங்க சொன்னாங்க. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் வந்து அவங்க மாடல் அப்படிங்கிறதுனாலையும் சில பல காரணங்களால் அவங்கள பிடிக்காம கல்யாணம்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க விசாகப்பட்டினம்ல இருந்து யுஎஸ்க்கு வந்து என்ன சொல்கிறது மைக்ரேட்டே ஆகிடுறாங்க. மைக்ரேட் ஆனதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணு வந்து தொடர்ந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்லேயும் சோஷியல் மீடியாவில் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருந்து இந்த மாதிரி என்னால் ஒன்றை மறக்க முடியல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் நீ வந்து என்னை ஒரு டைம் ஆச்சு நேரில் பார்த்துட்டு போ, நீ திடீர்னு வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டே என்னால் அதை ஏற்றுக்க முடியலங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் பேசி அந்த பொண்ணு வந்து அந்த பையனை யூஎஸ்லேருந்து திருப்பி விசாகப்பட்டினத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஐ மீன் விசாகப்பட்டினத்துக்கு வர வைக்கிறாங்க. அவங்க வரும்பொழுது அங்கே ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி வரும்போதே வெயிட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ரூம் போட்டு அந்த ரூமில் வந்து அவங்களுக்குள்ளே போனதுக்கப்புறமாவே வந்து ஒரு உனக்காக தான் நான் ஒரு பெர்ஃப்யூம் வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்ஃப்யூம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா வந்து குடிக்கிறதுக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒரு விஷயம் கொடுக்குறாங்க. அந்த பெர்ஃப்யூம்லேயும் சரி அந்த சாஃப்ட் ட்ரிங்க்லேயும் சரி ஏதோ ஒரு போதைப் பொருள் வந்து கலந்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணதுக்கப்புறமாவே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மயக்க வர மாதிரி ஒரு விஷயம் நடந்து அவங்க சுயநினைவு இல்லாமல் பெட்டில் போய் படுத்துடுறாங்க அந்த பையன்.
அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க கூட வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரியான நிறையா கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து ஆதாரமாக வச்சுக்கிறாங்க. வச்சுக்கிட்டு மறுநாள் காலையில் வந்து இந்த மாதிரி நம்ம எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட கேட்கும்பொழுது அந்த பையன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு முன்னாடி சொல்லியிருந்தது உண்மைதான், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வேண்டான்னு சொன்னதுக்கப்புறமா நானும் வந்து அதை மறந்துடுன்னு உன்ட்ட சொல்லிட்டு வந்தேன். இப்போ கூட நான் உன்னை வந்து ஃப்ரெண்டாக தானே பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தேன், நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹோப்லாம் கொடுக்கல இல்லையா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்க்க வரலன்னு சொல்லும்பொழுது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நைட் அவங்க ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய கிளிப்ஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் அந்த பையன்கிட்ட காட்டி மிரட்டி இந்த மாதிரி என்னை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க காரணமாகவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை விட்டால் எனக்கு வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு இந்த பொண்ணுக்கு வந்து நம்மளை பிடிச்சிருக்கு, அதனால தான் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதாகவும் அந்த பையன் வந்து நினச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனும் வந்து சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து அவங்க வீட்டிலலாம் பேசி அந்த பொண்ணு வந்து எனக்காக இவ்வளோ விஷயங்கள் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லாமல் அந்த பொண்ணால் இன்னும் என்னை வந்து மறக்க முடியல, அந்த பொண்ணு வந்து என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா, எனக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டிலலாம் பேசி கன்வின்ஸ் பண்ணி என்கேஜ்மெண்ட்லாம் பண்ணதுக்கு அப்புறமாவும் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திருப்பி வந்து ஊருக்கு போக அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி அவங்க அப்பா அம்மா சொல்கிறத கேட்டு நம்மக்கிட்டேருந்து பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது, அவங்க டக்குன்னு வேறு யாருக்கும் அங்கே போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிறதுனால ஊருக்குலாம் அனுப்பாமல் கூடயே தான் வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஃபோன் எல்லாத்தையுமே வந்து அந்த பொண்ணு தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க, ஃபோனு சோஷியல் மீடியா அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அந்த பொண்ணு தான் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அது வந்து அந்த பையனுக்கு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ரொம்ப டாக்ஸிக்காக படுது. அதெல்லாம் எதிர்த்து ஏன் இப்படி பண்ணுறேன், அவனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி நிறையா விஷயங்கள் சொல்லும்பொழுது அவங்களுக்குள்ள நிறையா சண்டைகள் வருது. முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு உன்னை சொன்னதுக்கு காரணம் வந்து எங்கள் வீட்டில் வேணான்னு சொன்னாங்கங்கிறது தான், இப்போ எனக்கே உன்னை பிடிக்கல, நம்ம ரெண்டு பேர் வந்து பிரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போ தான் அந்த பொண்ணு வந்து அந்த பையனை வந்து கத்திலாம் காமிச்சு மிரட்டி அங்கே இருக்க விஷயங்கள்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த பையனுக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, ஒரு பொண்ணால் நம்மளை இந்த அளவுக்கு எப்படி சித்திரவதை பண்ண முடியுது அப்படிங்கிறது. ஏன்னா வீட்டுக்கு சுற்றி வந்து யாரோ ரெண்டு மூணு பேர் காவல் இருக்காங்க, அந்த பையனால் வெளியே போக முடியல, உள்ள ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து அந்த பையனை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, கண்டிப்பாக அது நிறைய பேருடைய சப்போர்ட்னால தான் இந்த விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சந்தேகம் வந்து ஒரு நாள் வந்து ரொம்ப பிளான் பண்ணி அங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்க சமயத்தில் தான் நைட்டு வந்து தப்பிச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து போலீஸ்கிட்ட சொன்னது. போலீஸ்கிட்ட சொன்னதும் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது போலீஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி அந்த நியூஸை வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லும்பொழுது எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ் முன்னாடி நடந்துருந்துச்சு, இங்கேயும் இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முன்னாடி நடந்துருந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லும்பொழுது ஓகே அப்போனா இந்த பொண்ணு வந்து இந்த விஷயத்தை இப்போ தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது இல்லை, முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருந்திருக்காங்கங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணுடைய ஃபோனு லேப்டாப்பு டேபு அந்த மாதிரி காரு அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சோதனை பண்ணுறாங்க. பண்ணும்பொழுது தான் தெரிய வருது இந்த பொண்ணு வந்து ஒரே ஒரு பொண்ணாக இந்த விஷயத்த செய்யலை, இந்த பொண்ணுக்கு கீழே வந்து இந்த ஜமீமா அப்படிங்கிற இந்த பொண்ணுக்கு கீழே வந்து ஒரு குரூப்பே இருக்காங்க. நிறையா பெண்களை வந்து இந்த அப்பா அம்மாலாம் இல்லாத இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பெண்களெல்லாம் சூஸ் பண்ணி அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மாதிரி இவங்க ட்ரைனிங்கே கொடுக்குறாங்க. யாரை வந்து நம்ம சூஸ் பண்ணணும், யாரை சூஸ் பண்ணி யார்கிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படின்னா, அவங்கள வந்து நம்மளால் கொஞ்சம் நம்ம வலைக்குள்ளே விழ வைக்க முடியும், சூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்களால நம்ம கேட்குற காசெல்லாம் கொடுக்க முடியுமா, கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி எப்படிலாம் இந்த விஷயங்களை ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குரூப்பே வச்சு இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கிறதா ஒரு தகவலை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ஒரு பொண்ணு வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்து பல பேரை ஏமாற்றக்கூடிய ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம். ஆனால் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கக்கூடிய பெண்களுடைய ஐடி மாதிரி ஃபேக் ஐடி உருவாக்கி ஒரு ஆண் வந்து 200 பேர்கிட்ட வந்து ஏமாற்றி கிட்டத்தட்ட பல லட்சங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கார். இந்த நியூஸ் எப்படி தொடங்குது அப்படின்னா, ஒரு பொண்ணு வந்து திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பயங்கர பரபரப்பாக வந்து ஒரு புகார் ஒன்று தர்றாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன், நான் என்னோடய ஐடி மாதிரியே ஒரு ஐடியை வந்து நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், அந்த ஐடியில் வந்து என் கூட சேட் பண்ணணும் அப்படின்னா 300 என்னை வந்து வீடியோ காலில் பேசணும் அப்படின்னா 3000 நேரில் பார்க்கணும் அப்படின்னா 8000 சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய என்னோடய ரீல்ஸையும் ஷேர் பண்ணி இந்த மாதிரி நான் நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி நிறையா விஷயங்களும் அந்த ஐடியில் இருக்குது. என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எனக்கு அந்த ஐடியை ஷேர் பண்ணி என்ன இந்த மாதிரி விஷயம் நடந்துகிட்ருக்குன்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப
ஒரு மாதிரி அவமானமாக இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க. அதை பார்த்ததுக்கப்புறமா போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வழக்கை வந்து விசாரிக்கும் விதமாக அவங்களே வந்து அந்த ஐடியில் வந்து இந்த மாதிரி உங்களை வந்து மீட் பண்ணணும், இல்லை வந்து வீடியோ காலில் பேசணும் அப்படின்னு சொல்லி விசாரித்து நம்பர் கொடுங்க, ஜிபேயில் காசு பே பண்ணுறோன்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் ஜிபே நம்பர் சொல்கிறாரு. அந்த ஜிபே நம்பர் வச்சு அவர் இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகும்பொழுது அவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆள்லாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு நகைக்கடையில் ஒரு ஹெல்ப்பராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அப்படிங்கிறது தான் அவருடைய பேர். கண்டுபிடிச்சி அங்கே போகும்பொழுது தான் தெரியுது அவர் வந்து கிட்டத்தட்ட பல ஐடிஸ் வச்சு 200 பேர்கிட்ட வந்து அவர் இந்த மாதிரி பேசி நிறைய பேரை வந்து ஏமாற்றி இந்த மாதிரி அவர் காசுலாம் வாங்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது. 5-8 லட்சம் வந்து இந்த மாதிரி சம்பாரிச்சதா சொல்லப்படுது. பண மோசடி மட்டும் கிடையாது, இந்த மாதிரி நிறையா விஷயங்களும் இந்த மாதிரி சோஷியல் மீடியா ஸ்பேமில் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமாக நம்ம சொல்ல வரோம். இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ஒரு ஸ்பேம் நடந்துருந்துச்சு அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.